இது வெண்ணில சார் வெண்ணிலமா தோனி இது வரையில சாப்பிட்டதுல அல்டிமேட் பெஸ்ட் சரியான காரம் சரியான பதத்துல சரியா பண்ணிருக்காங்கனா முருங்கை சிக்கன் हाई गैस वनकम इंट्रस्टिंग वीडियो उल्ला सदिगे महिचि सूमा पाता आना परगुद सूमा ट्रेडिशनल मेतड और अभुत और होटल को वह नागरबावल नम्मने ऊटा जूजू रेकमेंड पड़ा होटल को वह वाँ उवो फुट एपी क्वालिटी एपी क्वानिटी एपी इनको ना पाँच चलें वाँव काल ब्रेकफास्ट लंच डिन्नर ऑथेंटिक कर्नाटका स्टाइल असतिकट नम्मने ऊटा லஞ்சி வந்துறோம் பனி சார் நட்டி ஸ்டைல்ல ஏன் ஸ்பெஷல் சார் நீ மத்ர டே ஸ்பெஷல் வந்துருக்கு டே ஸ்பெஷல் வந்துருக்கு முருங்கை சிக்கன் ஃப்ரை ஸ்பெஷல் ஈவக முருங்கை சிக்கன் நம்மள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்கை சிக்கன் ஸ்பெஷலா ராகி பால் வந்து கொடி ஒரு சப்பாத்தி கொடி நுக்கேகாய் சிக்கன் வந்து கொடி மட்டன் சாப்ஸ் வந்து கொடி வேற இல்லி ஸ்பெஷல் நான் ட்ரை பண்ணவேக்கಂದ್ರೆ ஏன் சஜஸ்ட் மாத்தீரா போட்டி தவளை சார் போட்டி வந்து கொடி ஆ வேற मील्स ಏನಾದರೂ ಆಪ್ಷನ್ಸ್ ಇದೆಯಾ ಪ್ಲಾನ್ ಮೀಲ್ಸ್ ಇಲ್ಲ ಅವರು ರೈಸ್ ತಿಂತಾ ಇದ್ರಲ್ಲ ಸೆಪರೇಟ್ ತಗೋಬೇಕು ಓ ಮೀಲ್ಸ್ ಇಲ್ಲ ಓಕೆ ವೈಟ್ ರೈಸ್ ಒಂದು ಬೌಲ್ ಕೊಡಿ ಮೀಲ್ಸ್ ಇದ್ನ ನಲ್ಲ ಅಂದ್ರಲ್ಲ ಪ್ಲಾನ್ ಡ್ರೈ ಅಂದ್ರೆ ಏನು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಸರ್ ಡ್ರೈ ಕಬಾಬ್ ಇದೆ ಕಬಾಬ್ ಕಬಾಬ್ ಬೇಡ ಅಷ್ಟೇ ಚಿಕನ್ ಸಾಕ್ ಮಟನ್ ಸಾಕ್ ಸಲ್ಲ ಸೆಮಿ ಗ್ರೇವಿ ಕಬಾಬ್ ಬೇರೆ ಇದೇನ ಇದು ಇದು ಇದೆಯಾ ಕೆಮಬಲ್ ಇದೆಯಾ ಒಂದು ಕೊಡಿ 2 ಪೀಸ್ ಕೊಡಿ 1 ಪ್ಲೇಟ್ ಆ ಎಷ್ಟು ಅದು 120 ನಾ ಕೊಡಿ ಸೋ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದೋ ನಮಗೆ ತೇವೆಯಾದಲ್ಲ ಪಾತ್ರುವೋ ಸೋ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದೆಲ್ಲಾಮೇ ಬಂದಿಚ್ಚು ಏನನ್ನಲ್ಲ ಹೇಳಿರ್ಕನ್ ಹೇಳಿರಾ ಇನ್ನಕ್ಕೆ ಸ್ಪೆಷಲ್ ಮುರುಂಗಾ ಚಿಕನ್ ಭಯಂಕರವಾಗಿ ಇರುತ್ತೆ ಪಾಕರದಿಗೆ ನಾ ಎಕ್ಸೈಟೆಡ್ ನಾ ಈ ಮುರುಂಗಾ ಚಿಕನ್ ಇದಾ ಅದಕ್ಕೆ ಬದಿನಾ ಮಟನ್ ಚಾಪ್ಸ್ நாட்டுக்கோழி குருமா இது பாத்தீங்கன்னா கீமா பால் ரெண்டு பீஸ் தராங்க 120 ரூபீஸ் முருங்கை சிக்கன் பாத்தீங்கன்னா 160 ரூபீஸ் 200 ரூபீஸ்க்கு மட்டன் சாப்ஸ் 170க்கு நாட்டுக்கோழி குருமா அடுத்து போட்டி ஃப்ரை இது 120 ரூபீஸ் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாத்து கூட வர ஒரு கிரேவி ஆட்டுக்கால் இது பாத்தீங்கன்னா 110 ரூபீஸ் ஒரே ஒரு பீஸ் லெக் பீஸ் வச்சு தராங்க அடுத்து மட்டன் பலாவ் ஒரு சப்பாத்தி களி ओके गैस इसके मेल वेट पड़ मुझा पैन के मोदी पटो नहीं सापड़ेंगे शूट पाको यदा मुरुंगा चिकन वेको इत वह पाती कल सूप काल ब्रेकफास्ट के सूमा वटी पटर इवसा एपी कड़ी तरल काटिया मटन सूप कल सूप सान लंच रागी बाल मोदा पड़ोना कुल कई नैचिको रागी बाल प्रको ना बाल रउंड पड़ी अद कु ना ऊरा उठे अब वाइल पटो अब मुझे ना मेलकूड़ा रागी बाल चिकन सेरवाल ऊरा वे अटिक्र सूपर वाइप सेम पाती कीमा बाल इवो कीमा बाल वह कीमा बाल एपी पापम वाव ना नया मसाला पटर पाक टकर टेस्ट एपड़ी सापे पात कीमा पाल चांस 120 रुपीसुक रे पीस वर्त नालु पीस वांगना 240 रुपीस कट्टीना ना इन प्लेट आर्डर पड़े ना मीटिया ना मसाला सूपर इी सापद सेम इंट्रस्टिंग कीमा पाल कुोड़ कली एपड़ी पापो इवोड़े इतकू टा कली साधारण इवंकर चिकन सेरवा विड कीमा पाल कुो कली वाइप सम सूपर इवो मटन चाप्सो चपाती एपी पापो ना नया तक वे पाक मटन चाप्स ना ग्रीन सो चपाती मटन चाप्स एपी पात्र मटन चाप्सो टेस्ट सूपर कलियो टकरसो टकर मटन पीस एपी पात्र मटन पीस ना वंद मटन चाप्स वाइप मटन चाप्स सूपर चपाती कूड़ वाणा कली ट्राई पड़ूंग
நல்ல மசாலா புதினாலாம் போட்டு அரைச்சிருக்காங்க அதனால தான் அந்த க்ரீன்னஸ் இருக்கு கண்டிப்பா நீங்க மட்டன் சாப்ஸ் ஆர்டர் பண்ணலாம் 200 ரூபாய்க்கு குவாண்டிட்டியும் ஓகேன்னு தான் சொல்வேன் அடுத்து நம்ம ஆவலோட எதிர்பார்த்த முருங்கா சிக்கன் ஆல்ரெடி துருவன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டான் நல்லா இருந்துச்சா சோ முருங்கா சிக்கன் உங்களுக்கு பாத்தீங்க தெரியும் நல்ல தரமா இருக்கு பீஸ் 170 ரூபீஸ் இவங்களோட முருங்கா சிக்கன் எப்படி இருக்குன்னு பாத்துறோம் முருங்கா சிக்கன் பாஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஷ் போதும் நீங்க வரலாம் இங்க முருங்காவோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கி இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சும்மா சாதாரணமாலாம் பண்ணல ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து கொதிக்க விட்டா தான் அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகும் அந்த வேலை இதில் துரிதமாக நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு கைஸ் இந்த முருங்கா சிக்கன் களி கூட ரைஸ் கூட ரெண்டுத்து கூட செம்ம டக்கரா இருக்கும் நம்புங்க வர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க முருங்கா சிக்கன் கூட வந்த முருங்கா இவங்களோட போட்டி சாப்பிட்டு பார்த்துருவோம் வெறும் போட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லிவர் பீஸ் இல்லாமல் அதாவது லங்ஸ் பீஸ் இல்லாமல் நல்ல அள்ளி ஒரு வாய் போட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் 120 ரூபா போட்டி போட்டி ட்ரை பண்ணலாம் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு கூவை விட்டுருக்காங்க ஸோ வேறு எந்த வேலையும் இதில் செய்யலை பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு மசாலா சூப்பராக இருக்குது அடுத்து இவங்களோட நாட்டுக்கோழி குருமா பார்த்துருமா எப்படி இருக்குன்னு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குது நாட்டுக்கோழி எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும் நாட்டுக்கோழி குழம்போட இவங்களோட ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மட்டன் சாப்ஸ் கூட வந்த தொக்கோட ரைஸு நல்ல ஃபேட்டியாக இருக்குது ரைஸ் இன்னும் கொஞ்சம் வெந்திருந்ததுன்னா அட்டகாசமான ஒரு லஞ்சாக அமைஞ்சிருக்கும் இவங்களோட போட்டியோட ரைஸு நல்ல நிறைய போட்டியோட அள்ளி போட்டுக்கணும் இதெல்லாம் பிரிக்கக்கூடாது ஸோ போட்டி பக்கவாக வந்த போட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம் போட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க ஸ்மெல் அடிக்கல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ரைஸோட டக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போட்டி ட்ரை பண்ணுங்க கைஸ் 100 ரூபா 1 ரூபாய் போட்டி ரைஸ் போட்டி வச்சு ரைஸ் கூச்சப்படாமல் இலையை வலிச்சு அடிச்சிருங்க அடுத்து இவங்களோட ஃபைனல் ஷாட்டு மட்டன் பிரியாணி பசங்க சாப்பிட்டாங்க நல்ல ஒரு மட்டன் பீஸு நல்ல தாராளமாக தான் இருந்துச்சு மட்டன் பீஸு ஸோ இவங்களோட மட்டன் பலாவ் இதுவும் மட்டன் சாப்ஸும் ஒரே மசாலா மாதிரி தெரியுது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இதில் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இறங்கி பரவி இருக்கு பட் நல்லா இருக்குது மட்டன் பலாவ் வறுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது நல்ல அள்ளி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல பொடி ரைஸு சீரக சம்பா கிடையாது புல்லட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல கொழுப்பு நிறைஞ்ச ஒரு மட்டன் பீஸோட பிரியாணி அடித்தா தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் கீமா உருண்ட குழம்பு வந்து செம டக்கராக இருந்துச்சு ரொம்ப அல்டிமேட்னா என்ன கேட்டிங்கன்னா முருங்கா சிக்கன் தான் இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டி பிரியாணி கீமா பால் கிரேவி வாய்ப்பே இல்லை ஃபைனலாக இவங்களோட ரசம் ரசம் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக ஒரு ஷாட்டு கண்டிப்பாக வேணும் இவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப சிக்கல் இல்லாமல் இருக்குது ஈஸியாக உங்களால் முடிவு செஞ்சிட முடியும் எதை சாப்பிட்லாம் எதை சாப்பிட வேணான்னு ஸோ அப்படி தான் இருக்குது சூப்பரான ஒரு மெனு இவ்வளோ தூரம் நீங்கள் பெங்களூரில் மற்ற இடங்களில் இருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் இவங்களோட கீமா உருண்டை போட்டி எஸ்பெஷலி டே ஸ்பெஷல் முருங்கா சிக்கன் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாத நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன் நிறைய ஹோட்டலில் நிறைய சிக்கன் டிஷ் சாப்பிட்ருக்கேன் பட் இந்த முருங்கா சிக்கன் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்ட சிக்கன் டிஷ்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட் இருக்குது நல்ல ஃபுட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டன் தெரிவிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நாங்கள் சாப்பிட்றது ஏதாவது பெஸ்ட்டு ஃபுட் இங்கே சாப்பிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவ்வளோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட எங்களுக்கு பில்லு பார்த்தீங்கன்னா 1025 ரூபா கண்டிப்பாக சில டிஷ் வந்து வறுத்து கொடுக்கலாம் ஹாப்பியாக கொடுக்கலாம் எப்படி இருக்கு லெக் பாருங்க பாதி லெக்கை முடிச்சுட்டு கொடுத்துருக்கான் எனக்கு கால் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும் சில இடங்களில் இப்படி தான்
எதையாவது ஒன்று சொதப்பிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாம் மற்றதை பார்ப்போம். வேலைக்காவாது. இது சப்பாத்தின்னு சொன்னால் நான் கோச்சிக்குவேன். சப்பாத்தி கிடையாது இது. சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க. அந்த ஃபோனில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. வேறு ஒரு ஹோட்டல் ஓனர், அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மெகாத்தாலி அவங்கக்கிட்ட நல்லா இருக்குதுன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். வெறும் மெகாத்தாலி தான் ஓடிட்டுருக்கான். ஸோ அதுதான் கைஸ், எனக்கு நீங்கள் தர அந்த சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நானும் வந்து ஆனஸ்ட்டாக எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லைன்னு ஓப்பனாக கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து இது தொடரும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இது வரைக்கும் சாப்பிட்டதில் அல்டிமேட் பெஸ்ட்டு, சரியான காரம், சரியான பதத்தில் சரியாக பண்ணியிருக்காங்கன்னா முருங்கை சிக்கன். இது பெந்து இல்லை சார், இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் நாட்டுக்கோழி. ஆஹா, ரைஸ் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணுமா. இதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேணாம், அடுத்த டிஷ்ஷுக்கு ஜம்ப் ஆகிடுவோம். சப்பாத்தி நாட்டுக்கோழி பக்கம் மட்டும் போயிடாதீங்க. மற்றபடி ஒரு அருமையான ஒரு லஞ்சுன்னு தான் சொல்லுவேன். அப்செட் ஆகலை. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.